Sir, vanakkam sir. Vanakkam. Sir, Amaichar Eva Velu avargal enna sollirukar appadina aanmeegavum Dravidamum vandu inaindhe payanikkirathu. இதுதான் வந்து திராவிட மாடல் ஆட்சி தலைவர் வந்து திராவிட மாடல் ஆட்சியை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்கார் சார். இது எப்படிங்க சார் பாக்குறீங்க? திராவிட மாடல் அது ஆன்மீகத்துக்கு போகமாக நமக்கு இந்த ஆட்சிக்கு நேற்று பாராட்டு கிடைத்தது. ஆன்மீகம்ங்கிறது வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்தியாவில் குறிப்பாக இந்தியாவில் தலைதூக்கி நிற்கிற ஒரு விஷயம் ஆன்மீகம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய கோயில்கள் கூட இருக்குது. சிவன் கோயில்லாம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த கோயில் கூட இருக்குது. அது எதற்கு காட்டுது? ஆன்மீகம்ங்கிறது 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த இந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழ் மண்ணில் தான் பல கோயில்கள் இன்றைக்கி வெளி மாநிலங்களில் இருந்தெல்லாம் ராமேஸ்வரத்துக்கு வராங்க, வெளி மாநிலங்களில் இருந்தெல்லாம் காலாஸ்திரிக்கு வராங்க, பழனிக்கு வராங்க. ஸோ இந்த வேண்டுதல்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு வராங்கன்னா இங்கே முக்கியமான கோயில் ஸ்தலங்கள்லாம் இங்கே உருவாக்குனதுக்கு காரணமே இங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் தான். ஸோ இது ஆன்மீக பூமி தமிழ்நாடு. இந்தியாவிலேயே ஆதிக்கம் ரொம்ப ஆன்மீக பூமின்னு பார்த்திங்கன்னா முதல்ல தமிழ்நாடு தான். அந்த அளவுக்கு கோயில்கள் இங்கே இருக்குது. அப்படி இருந்த ஆன்மீக பூமியை கெடுப்பதற்காகவே குட்டிச்சவர் ஆக்குவதற்காகவே பிறந்தவர் தான் ஈவேரா. இந்த ஈவேராங்கிற ஆள் என்றைக்கு வந்தாரோ அன்றைக்கி தான் தமிழ்நாட்டோட ஆன்மீகத்துக்கே வந்து மிகப்பெரிய கெட்டது, அதாவது ஒரு தீய சக்தியாக ஈவேரா அவதாரம் எடுத்தார். நம்ம தமிழ்நாட்டில் எல்லாத்தையுமே பிள்ளையார் சிலைக்கு செருப்பு மாலை போட்டார், பிள்ளையார் வரைஞ்சிக்கிட்டு செருப்பால் அடித்தார், ராமர் சிலைக்கு வந்து செருப்பு மாலை போட்டார், ராமர் சிலையை தீ வச்சு கொளுத்தினார், செருப்பால் அடித்தார். இன்றைக்கி ராசாவரை வெக்கம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கார். என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து பெரியார் வாழ்கணும், அவங்கெல்லாம் ராமர் வாழ்கணையா? ராமரும் பெரியாரும் ஒன்றா. ராமர் வந்து ஒரு இப்போ ஒரு அதாவது ஆண்கள் எப்படி இருக்கணும், ஒருவனுக்கும் ஒருத்தியான எப்படி வாழணுங்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு வந்து இந்த இந்தியாவுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு இதை கொடுத்தார், ஒரு லெசனை கொடுத்தார், ஒரு படிப்பினையை கொடுத்தார். ஆண்களுக்கு கற்பு என்பது ஆண்களுக்கு கூட உண்டு அப்படிங்கிற ஒரு படிப்பினையை கொடுத்தவர் வந்து ராமர் தான். அந்த ராமரை வாழ்கன்னு சொல்கிறாங்களா இவர்? இல்லை, ராமர் ஒழிக பெரியார் வாழ்க. உங்கள் பெரியார் வந்து அம்மா தாயோடைய உடல் உறவு வைக்கலான்னு சொன்னால் சொந்த வளர்ப்பு மகளையே கல்யாணம் முடித்தாள். இவ்வளவு ஒரு மோசமான வேதாந்தங்களை தமிழ்நாட்டுக்கு சொன்னால் தீத்தாள் இவங்களை கடவுள்களை. அந்த காலத்தில் இவங்க உட்காந்துக்கிட்டு அண்ணா வந்துக்கிட்டு நெத்தியில் விபூதி பூச மாட்டார், அண்ணாவாச்சும் ஃபாலோ பண்ணார், கருணாநிதி இதை பேர் சொல்லிக்கிட்டு அன்னமஞ்சள் துண்டு போட்டார், எல்லா வேலையும் ஆதிபராசக்தி கோயிலெலாம் போய் மறைமுகமாக இருந்து சாமி கும்பிட்டார், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த இந்த திராவிடமே வந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஆன்மீகத்தை பக்கம் சாஞ்சிங்க. வெக்கம் இல்லாமல் கோயிலுக்கு போகிறீங்க, வெக்கமாக இல்லையா உங்களுக்கெல்லாம்? அப்பா இது நாசிகர்னு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறவங்க பெரியார் படத்தை போட்டுட்டு போய் சாமி கும்பிடலாமா? நீங்கள் ஆன்மீகத்துக்கும் திராவிடத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஆன்மீகத்துக்கு எதிரானது தான் திராவிடம், ஆன்மீகத்துக்கு எதிரான கருத்துக்களை பரப்பியது தான் திராவிடம். இன்றைக்கி அதே திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க மந்திரியாக இருக்கிறவங்க ஆன்மீகமும் திராவிடமும் இணைந்து பயணிக்கிறதுங்கிறாங்க. அவன் இணைந்து பயணிக்கிறது அப்படின்னு யுவா வேலு சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். எப்படி இணைந்து பயணிக்கிறதுங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு காலத்தில் சாமியை செருப்பால் அடித்தாங்க, அப்புறம் கிண்டல் பண்ணுவாங்க, கல்யாணத்தெல்லாம் தாலி கட்ட மாட்டாங்க, திருமண ஒப்பந்தம் மன ஒப்பந்தம், அதான் சீர்திருத்த திருமண சட்டம்னே அண்ணா கொண்டு வந்தார். சீர்திருத்த திருமண சட்டம்னா என்ன தெரியுமா? அம்மி மிதிக்க மாட்டாங்க, அருங்கதி பார்க்க மாட்டாங்க, தீ வச்சு ஓமம் வழக்க மாட்டாங்க, பிராமணர்கள் இருக்க மாட்டாங்க, தாலி கட்ட மாட்டாங்க. இதுதான் சீர்திருத்த திருமண ஆக்ட் 1967 அண்ணாதுரை ஆட்சிக்கு வந்தோன்னு கொண்டு வந்தார். என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை வைபவங்களும் தப்பு, திராவிடம் எதுவும் வைபவங்களே இல்லாத திருமணம்னு சொன்னாங்க. ஆனால் இந்த படத்தை பாருங்கள், இதில் ஈவேரா படத்தையும் அண்ணா படத்தையும் பெருசாக போட்டுட்டு ஸ்டாலின் வந்து தன்னுடைய 60ஆம் கல்யாணத்தில் மனைவி கழுத்தில் தாலி கட்டுறாரு. நீங்கள்லாம் சீர்திருத்த திருமண ஆக்டை கொண்டு வந்தாருங்க சட்டத்தை. சீர்திருத்த திருமணம் பண்ணுறாங்க, 60ஆம் கல்யாணம் பண்ணலாமா நீங்கள்? அப்போ உங்கள் திராவிடம் எங்கே போச்சு? ஈவா வேறு சொன்னபடி இப்போ தான் இணைந்து பயணிக்கலை, இணைந்து திராவிடம்ங்கிறது ஆன்மீகத்தோட காலில் வெக்கம் இல்லாமல் விழுந்துட்டீங்க. வெக்கம் இல்லாமல் இன்றைக்கி வந்துக்கிட்டு நம்ம ஆன்மீகத்தினுடைய இதெல்லாம் நீங்கள் வந்து வாழ்க்கையில் பின்பற்றிக்கிட்டு கேட்டால் இணைந்து பயணிக்கிறேன். நீங்கள் நாசிகர்கள் எப்படி இணைந்து பயணிக்க முடியும் ஆன்மீகத்தோட? வெக்கம் இல்லாமல் வந்துக்கிட்டு அன்றைக்கி எல்லா வைபவங்களையும் கிண்டல் பண்ண ஆளுங்க அன்னைக்கு சட்டம் வந்து சீர்திருத்த திருமண சட்டம்னு கொண்டு வந்தாலுங்க எந்த முகத்தோடு போய் தாலி கட்டுறீங்க 60ஆம் கல்யாணத்துக்கு பாருங்கள் அந்த படத்தை. அடுத்து இவரை பாருங்கள் உதயநிதி. உதயநிதி என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் நயன்தாராவை கூட்டிகிட்டு பழனி கோயிலுக்கு போயிருக்காருங்கிற படத்தெல்லாம் போட்டோம். இப்போ இந்த படத்தை பாருங்கள், திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு விளக்கேற்றுறாரு இதே உதயநிதி. அதுக்கப்புறம் இந்த பையனத்தை பாருங்கள், சாய்பாபாக ஒற்றை போய் கும்பிட்டு அப்படி காலை தொட்டு கும்பிடுகிறார் ஸ்டாலின். இதை பாருங்கள். அதுக்கடுத்தது கனிமொழி. அவங்களும் வேதாந்தம் பேசுவாங்க, நான் சாமியோ கும்பிட மாட்டேன், இந்த குருக்கள்லேருந்து பிராமணர்கள்ட்டேருந்து பிரசாதத்தை எப்படி வாங்குகிறாங்க அப்படிங்கிற படத்தை பாருங்கள். அடுத்தது வீரமணி. இவர் தான் பெரிய வேதாந்தம் பேசுகிறவர். இவர் வந்து ஆதீனத்து காலை போய் எப்படி தொட்டு கும்பிட்றாருன்னு பாருங்கள். வீரமணி. அடுத்தது தமிழச்சி தங்கப்பாண்டியன். திராவிட முன்னேற்ற கழக பேர் வச்சுக்கிறாங்க தமிழச்சின்னு. திராவிட இயக்கத்தின் பெண்மணி. நம்ம இது வந்து நவராத்திரி குழு வச்சு எப்படி கொண்டாடுறாங்கன்னு பாருங்கள். தயாளு அம்மாள் அவங்க குடும்பத்தோட நவராத்திரி குழு வச்சு எப்படி கும்பிட்றாங்க அப்படிங்கிற இந்த வீடியோ ஃபோட்டோவை பாருங்கள். அடுத்தது இப்போ இளைய தலைமுறை. அன்பில் மகேஷ் மந்திரியாக இருக்கார். அவர் எப்படி போய் சாமி கும்பிட்றாருன்னு பாருங்கள். அப்போ சேகர்பாபு எப்படி இருமுடி திராவிடத்தின் இதுன்னு சொல்லி திராவிடத்தின் ஒரு தூண்னு சொல்லிக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் இவங்களை ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலினை கூப்பிட்டு கோயில் கோயிலாக போகிறவர் இருமுடியை எப்படி தூக்கிட்டு போகிறாருன்னு அந்த காட்சியை பாருங்கள். திராவிடம் ஆன்மீகத்துடன் சேர்ந்து பயணிக்கிறதுன்னு ஈவா வேலு சொல்கிறது உண்மை இல்லை. திராவிடம் ஆன்மீகத்தின் காலில் விழுந்து விட்டது. திராவிடம் தமிழ்நாட்டில் செத்து விட்டது. எந்த தெய்வத்தின் விக்கிரங்களை செருப்பால் அடிச்சிங்களோ, திராவிட இயக்க தலைவர்களுக்கு தான் சொல்கிறேன், திராவிட இயக்க தொண்டர்கள் தலைவர்களுக்கு தான் சொல்கிறேன், எந்த விக்கிரகத்தை செருப்பால் அடித்தீர்களோ அந்த விக்கிரகத்தின் காலில் வந்து விழுந்து சரணடைஞ்சிட்டீங்க. வெக்கம் இல்லாமல் சொல்லாதீங்க இணைந்து பயணிக்கிறோன்னு. இணைந்து பயணிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஆன்மீகத்துக்கு இணையானவர்கள் அல்ல, ஆன்மீகத்திற்கு தகுதியானவர்கள் அல்ல, ஆன்மீகத்தை எதிர்த்தவர்கள் என்று காலில் விழுந்து சரண்டர் ஆகிட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு ஆக ஆன்மீகமும் திராவிடமும் இணைந்து பயணிக்கிறதுன்னு சொல்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் திராவிடம் தமிழ்நாட்டில் செத்து விட்டது. இவங்கெல்லாம் வந்து ஆன்மீகத்து பக்கம் வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஈவா வேலு சொல்கிறது இணைந்து பயணிக்கிறது என்ற சொல் தவறான சொல் அப்படின்னு தான் நான் என் கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். சார், இதற்கு முன்னாடியே வந்து சேகர்பாபு அவர்கள் வந்து இது ஆன்மீக ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோசோலை அமைச்சாங்க சார். அதுக்கப்புறம் பிரியாணியில் வந்து மாட்டுக்கறி பிரியாணி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து செயல்படுத்தினாங்க. இந்த மாதிரி வந்து முன்னாடியே அவங்க இது பண்ணிட்டாங்களே சார், அன்னை தமிழில் அர்ச்சனை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சேகர்பாபு அவர்களே வந்து எல்லா கோயிலையுமே வந்து தமிழ் அர்ச்சனை பண்ணுறது நடைமுறை கிடையாது, அது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இவங்க மறைமுகமாக வந்து ஆன்மீக ஆட்சி தான் சார் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஆன்மீக ஆட்சி பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. இதே ஸ்டாலின் ஒரு திருமண மண்டப விழாவில் போய் அர்ச்சனை பண்ணுறதை கிண்டல் பண்ணாரா இல்லையா? ஐயருங்க எப்படி அர்ச்சனை பண்ணுவான்னு கிண்டல் பண்ணி பேசினாரா இல்லையா? இதே சுபவீரபாண்டியன் இன்னும் எவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காரு கோயில்களை பற்றியும் பிராமணர்களை பற்றியும் சாமி கும்பிட்றதை பற்றி. இதே சுபவீரபாண்டியன் கேவலமாக தானே பேசுகிறாரு. இதே ராசா வந்துக்கிட்டு இவரால் செருப்பால் அடித்தவர்கள் ராமரை அப்படின்னு சொல்லி தானே சில நாட்களுக்கு முன்னாடி கூட பேசுகிறாரு. ஆக வெறும் சேகர்பாபு திமுக கிடையாது, திமுக தலைமை வந்து சரண்டர் ஆயிடுச்சு. அவங்க ஒத்துக்கிறணும், திராவிடம் ஆன்மீகத்திடம் திராவிடம் தோற்றுவிட்டோம், எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கணும். எல்லாம் பண்ணுறது பூரா ஆன்மீகத்து இதில் போயிட்டு பேசுகிறது மட்டும் திராவிடமாக, செய்வது ஆன்மீகம் பேசுவது திராவிடமாக அந்த திமுக கட்சியின் தலைமை வந்து ஒத்துக்கிறணும் ஆன்மீகத்தின் பின்னால் நாங்கள் வந்துட்டோம் அப்படினு சொல்லி ஆன்மீக ஆட்சின்னு ஒத்துக்கங்க அதை தான் சொல்றோம் சும்மா இன்னமே இந்த கிண்டல் அடிச்சு பேசுறது தெய்வத்தை நிந்திச்சு பேசுறது பிராமணர்களை கொச்சப்படுத்தி பேசுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க ஆன்மீகத்தின் பக்கம் திரும்புங்கள் ஆன்மீகத்தின் கதவு உங்களுக்கு எப்பவுமே திறந்திருக்கு ஏன்னா தேவங்க இதுவா இருந்தாலும் நீங்க நாசிகர்களா இருந்தாலும் இறைவன் ஏத்துக்குவான் ஏன்னா திருடங்களுக்கு கூட நான் திருடங்களுக்கு கூட இறைவன் அருள் புரியுமா நீங்க இது திருப்பதி கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிரிமினல்ஸ் நிறைய பேர் திருடி மாட்டிக்கிட்டு போலீஸில் மாட்டுவாங்க அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவான் திருடன் நாங்கள் அடித்த கொள்ளையில் ஒரு பகுதியை திருப்பதி உண்டியலில் போய் போட்டோம்மா அவனுக்கு கூட பக்தி உண்டு திருடனுக்கு கூட பக்தி உண்டு தான் அடித்த கொள்ளையில் ஒரு இதாக காணிக்கையாக போய் போடுவான் அது மாதிரி நீங்களெல்லாம் திருடர்கள் நாட்டை கொள்ளையடித்தவங்க உங்களுக்கும் கடவுள் அருள் புரிவார் நீங்கள் இப்போ அவங்க போய் இதெல்லாம் போட்டு கும்பிட்றாங்கல்ல அது மாதிரி நீங்களும் கும்பிடுங்க கடவுள் உங்களை வெறுப்பதில்லை நீங்கள் கடவுளை நிந்திப்பது போல் அவர்கள் யார் அவர் வந்து உங்களை நிந்திக்க மாட்டார் இறைவன் அருளால் தான் நீங்களே இன்றைக்கி உயிர் பிழைத்திருக்கிறீர்கள் நீங்களே பெரிய பதவி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி யார் மண்டோதரி வந்து அந்தளவுக்கு தெய்வ பக்தி இருந்தவள் கடைசி ராவணன் அரக்கனாக இருந்தான் ஆனால் ராவணன் ஆட்சியிலிருந்து அரசனாக இருந்ததும் மண்டோதரியின் பக்தியினால் தான் அப்படி தான் இருந்தாங்க எல்லாமே கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்தாருன்னா தயாளு அம்மாளுடைய பக்தினால தான் ராஜாத்தி அம்மாள் போய் அவ்வளோ பூஜை பண்ணுவாங்க அதில் தான் அவர் ஆட்சியில் இருந்தார் ஒரு நாஸ்திகன் எப்படி ஆட்சியில் இருந்தான்னு பல பேர் கேட்பாங்க இப்படித்தான் இருந்தாங்க தாங்கள நாஸ்திகம் பேசிவிட்டு வீட்டில் இருக்கிறவங்கள போய் சாமி கும்பிட எனக்காகன்னு சொன்னவங்க தான் இந்த திராவிட இயக்க தலைவர்கள் இதே ஸ்டாலின் அவர்களே ஒன்னொன்னு துல்கா ஸ்டாலினை கேட்டு தானே செய்கிறீங்க நீ போய் சாமி கும்பிடு நீ எனக்காக வேண்டிக்க நான் வந்து வெளியில் நடிச்சுக்கிறேன் திராவிடத்தை பேசிக்கிட்டு அப்படின்னு சொன்னவர்கள் தானே நீங்கள் அப்படி தானே நடந்தது ஆக நீங்கள் பிழைத்து கொண்டிருப்பதே ஆன்மீகத்தால் தான் அப்படிங்கிறது தான் உண்மை சார் இப்போ இவங்கெல்லாம் வந்து ஆன்மீகமும் திராவிடமும் இணைந்து பயணிக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து தர்மபுரி எம்பி செந்தில்குமார் அவர்கள் வந்து இப்போ நேற்று ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு சார் அதில் அவர் என்ன போட்டிருக்காருன்னா மயிலாடுதுறையில் இருக்க நகராட்சியில் வந்து ஒரு புது பஸ் ஸ்டாண்ட் ஒன்று வந்து திறக்கிறாங்க அதுக்கு வந்து அடிக்கல் நாட்டு விழா பூமி பூஜை விழான்னு போட்டு ஒரு பத்திரிகை ஒன்று அடிச்சிருக்காங்க சார் ஆனால் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா மயிலாடுதுறை வந்து இந்தியாவில் இருக்குது இந்தியாவில் இருக்க ஒரு நகராட்சி எந்த ஒரு அரசு நிகழ்ச்சியும் வந்து அடிக்கல் நாட்டு விழா அல்லது பணிகள் தூங்கும் விழா தான் போடணும் நீங்கள் எப்படி பூமி பூஜை விழான்னு போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சார் இது கேட்குறதுக்கு எம்பிக்கு என்ன ரைட் இருக்குது நீங்கள் என்ன அமைச்சரா இல்லை நீங்கள் அந்த என்ன தொகுதி எம்எல்ஏவா இல்லை இந்த நாட்டோட முதலமைச்சரா எப்படி பண்ணுவான்னு உங்கள் ஸ்டாலின்கிட்ட போய் கேளுங்க உங்கள் ஸ்டாலின்கிட்ட சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் நீங்கள் ஒரு எம்பியாக இருந்துக்கிட்டு உங்களுக்கு யார் இவ்வளோ அதிகாரம் கொடுத்தா உங்கள் தலைவரே தான் போய் காலில் விழுந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு அந்த ஃபோட்டோவெல்லாம் நாங்கள் காமிச்சோமே நீங்கள் மட்டும் வேதாந்தம் பேசிக்கிட்டு இருந்தால் இவர் ஏவா வேலு சொல்கிறபடி திராவிடமும் ஆரியமும் இணைந்து போகிறதா இருந்தால் இந்த எம்பி செந்தில்குமார் மேலே போய் ஆக்ஷன் எடுங்க அதனால் செந்தில்குமார் நீங்கள் திமுகவில் இருப்பதற்கு தகுதியற்றவர் காரணம் திமுக ஆன்மீக கட்சியாக மாறிவிட்டது இந்த ஃபோட்டோக்கள்லாம் தெரியும் ஸ்டாலினே போய் காலில் விழுகிறாரு ஸ்டாலின் குடும்பமே சாமி கும்பிடுது நீங்கள் என்ன வால் ஆடுறது தலையை வந்து இதாகிடுச்சு அதனால் இந்தமாரி நீங்கள் திராவிடத்தை பற்றி பேசி இது இல்லை சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா இதை விட்டு திமுக விட்டு வெளில போங்க அது ஆன்மீக கட்சி ஆயிடுச்சுன்னு அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த செந்தில்குமார்ங்கிற ஒரு எம்பிக்கெல்லாம் உங்கள் தகுதி என்ன உங்களுடைய அதிகாரம் என்ன செந்தில்குமார் தான் நீங்கள் எம்பினா என்ன வேணாலும் போய் எம்பினா என்ன அங்கே வந்துக்கிட்டு ஒரு நகராட்சி யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது மத்திய மாநில அரசாங்கத்தில் அதுக்குன்னு ஒரு மந்திரி இருக்கார் அதுக்குன்னு ஒரு அதிகாரிகள் இருக்காங்க அவங்க உங்கள் பேச்சு எப்படி கேட்பாங்க நீங்கள் போய் பார்லிமெண்ட்டில் பேசுகிறதுக்கு தான் உங்களுக்கு அதிகாரம் மாநில விஷயங்களில் மாநில நிர்வாக விஷயங்களில் இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் அடிப்படை அதிகாரமே கிடையாது அதுக்குன்னு தனி அதிகாரிகள் இருக்காங்க உங்கள் இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் சொல்லி செந்தில்குமார் ஆளுக்கெல்லாம் ஏன் இன்விடேஷன் வைக்கிறீங்க அவரெல்லாம் தகுதி இல்லாதவர்கள் பூமி பூஜை நடத்துங்க அவங்கெல்லாம் யார் அவர்களை போன்ற வந்து அறிவில்லாதவர்களுக்கெல்லாம் இதே வைக்காதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய எம்பின்னு ஒன்று ஏதோ ஆணத்துலேருந்து குதிச்சது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இந்த எம்பி ஆரம்பத்தில் இருந்து அவர் வீட்டில் போய் பாருங்கள் செந்தில்குமார் வீட்டில் போய் பாருங்கள் அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க மனைவி பிள்ளைங்கள்லாம் வந்து கோயிலுக்கு போவாங்க இவங்க சும்மா வீராப்பு வேதாந்தம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால் செந்தில்குமாருக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இது வந்து அவர் மேலே வந்து ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை நன்றி வணக்கம் ஜெயந்த்